தமிழகத்தில் தளவுகளற்ற முழு ஊரடங்கு தற்போது அமலில் இருக்கிறது. இந்நிலையில் ஈரோட்டில் வாகன நடமாட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்கள் நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யும் குணசேகரன். தமிழகத்தில் கொரோனாவினுடைய இரண்டாவது அலை என்பது வெகு தீவிரமாக பரவி வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த கொரோனாவுடைய பரவல் என்பது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டாலும் கூட ஈரோடு, கோவை, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனாவினுடைய இந்த இரண்டாவது அலை என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாள்தோறும் தினசரி 1600 என்ற அளவில் சராசரியாக இந்த கொரோனா தொற்று என்பது தினமும் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது போன்ற கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் தளர்வுகளற்ற ஒரு முழுமையான முழு ஊரடங்கு என்பது அமலில் படுத்தப்பட்டிருக்கிறது. முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் கூட பெரும்பாலான சாலைகளில் ஈரோடு நகரில் வாகன போக்குவரத்து என்பது மிகுந்த அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக காளைமாட்டு சிலை, பன்னீர்செல்வம் பூங்கா, பேருந்து நிலையம், பெருந்துறை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தடுப்புகளை அமைத்து ஒரு 13 இடங்களில் கண்காணிப்பு பணிகளை ஈடுபட்டு இருந்தாலும் கூட வாகன நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சாலைகளில் சென்று வருகின்றன. போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் எதற்காக செல்கிறார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அனுப்பினாலும் கூட இந்த போக்குவரத்து என்பது ஒரு குறையாத அளவில் தான் இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் வருபவர்கள் அனைவருமே கொரோனாவினுடைய சிகிச்சைக்காக செல்கிறார்கள், அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார்கள், அதே போன்று பரிசோதனைக்காக செல்வதாக கூறிவிட்டு பலரும் தொடர்ந்து சாலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று இருந்தாலும் கூட இது போன்று கட்டுக்கடங்காமல் வரக்கூடிய வாகன ஓட்டிகளின் காரணமாக இந்த கொரோனா தொற்று என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. போலீசார் கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் வெளியே சுற்றுபவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? நிச்சயமாக போலீசாரை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாநகரில் ஒரு 13 இடங்களில் தற்காலிகமாக தடுப்புகளை அமைத்து ஆங்காங்கே வரக்கூடிய வாகனங்களையும் வாகன ஓட்டிகளையும் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த பிறகுதான் அனுமதித்து வருகிறார்கள். குறிப்பாக அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்கள் அதற்கான அடையாள அட்டையை காண்பித்து விட்டு செல்லலாம். அதே போன்று மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களுக்காக செல்லக்கூடியவர்களும் அதற்கான ஆவணங்களை காட்டிவிட்டு செல்லலாம். பெரும்பாலும் வரக்கூடியவர்கள் அந்த மருத்துவ காரணங்களை காட்டிவிட்டு செல்வதுதான் அதிக அளவில் இருக்கின்றது. குறிப்பாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள் இதுபோன்று கொரோனா பரிசோதனைக்காக செல்வதாக கூறிவிட்டு வருவது, அதே போன்று கொரோனா கேர் சென்டர்களுக்கு செல்வதாக கூறிவிட்டு வருவது என்பதுதான் அதிக அளவில் இருக்கின்றது. இதுபோன்று பொதுமக்களினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் கொரோனா பரிசோதனை மையங்களை அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக கிராம பகுதிகள், புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே இந்த கொரோனா பரிசோதனை மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுமக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. போலீசாரை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து சோதனை செய்து அத்தியாவசிய பணிகள் அல்லாமல் மருத்துவ பணிகள் தேவைகள் இல்லாமல் வெளியில் வருபவர்களுடைய வாகனங்கள் பறிமுதல், அவர்களுக்கு அபராதம் விதித்தல் போன்ற நடவடிக்கைகளும் கூட கடுமையாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போக்குவரத்தினுடைய வெளியில் வரக்கூடிய போக்குவரத்து நெரிசல் என்பதும் வாகனங்களின் எண்ணிக்கை என்பதும் கட்டுக்கடங்காமல் தான் இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.